எளிமையான முறையில் சத்தான கறிவேப்பிலை சாதம் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, பச்சரிசி ஒரு அலக்கு, கடலைப்பருப்பு ஒரு டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், முந்திரி பருப்பு 15, நெய் தேவையான அளவு. தாளிப்பதற்கு கடுகு சிறிதளவு, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், உப்புத்தூள் தேவையான அளவு. இப்பொழுது செய்முறையை பற்றி பார்ப்போம். பச்சரிசியை நன்றாக அலசி சுத்தம் செய்து போதுமான அளவு தண்ணீர் விட்டு உதிரியாக வேக வைத்து கொள்ள வேண்டும். கறிவேப்பிலையை உருவிக்கொள்ளவும். வாணலியில் சிறிதளவு நெய் விட்டு சூடாக்கவும். நெய் சூடானதும் உருவி வைத்திருக்கும் கறிவேப்பிலையை போட்டு மொறுமொறுப்பாக வறுத்து பொடி செய்து கொள்ளவும். வாணலியில் போதுமான அளவு நெய்யை விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு போட்டு சிவக்க வறுக்கவும். இவற்றை உதிரியாக பரப்பி வைத்திருக்கும் சாதத்தில் கலந்து கறிவேப்பிலைத்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள் ஆகியவற்றையும் சேர்த்து நன்றாக கிளறி சூடாக பரிமாறவும். சத்தான கறிவேப்பிலை சாதம் ரெடி. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.